Welcome back to my channel. So, இன்னைக்கு நான் எங்க ரெடி ஆகியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் நோ பிளான். இன்னைக்கு வந்து ஒரு சண்டே, மழை பெஞ்சிட்டு இருக்கு அண்ட் டைம் அரௌண்ட் ஒரு 2:30 ஆகுது. ஸோ இந்த டைம்ல தான் வந்து நான் ரெடியாக இருக்கேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக போகிறேன். நான் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்க கூட கேப்சர் பண்ணேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்துட்டு ஈஸி பையில் வாங்கினது. ரீசெண்டாக ஒரு 4 டேஸ் முன்னாடி வாங்கணும்னு நினைக்கிறேன் அண்ட் சம்மருக்கு இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். பட் இன்றைக்கி நான் அது போடும்போது சமயம் மழை பெஞ்சிட்ருக்கேன். பட் இட்ஸ் ஃபைன், புது ட்ரெஸ்ன்றதுனால அந்த ஹாப்பி வைப்ஸ் இருக்குது. அண்ட் கையில் வந்து நான் அந்த மல்டி கலர் பேங்கிள் தான் வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு செம்மையாக மேட்சாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட பிக்சரை நான் இந்த சைடில் அட்டாச் பண்ணேன், இந்த சைடு அவர் இந்த சைட். அதுக்கப்புறம் அதுதான். ஸோ அப்படியே நான் வீடியோவில் என்னென்னலாம் கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறத என் கூட சேர்ந்து பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ அன்றைக்கி நாங்கள் கிளம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட வந்து எங்களுக்கு தெரியவே இல்லை எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு. லிட்ரலி வி டோன்ட் ஹாவ் எனி பிளான். பட் ஸ்டில் அன்றைக்கி வந்து வெளியே போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் அன்றைக்கி கிளைமேட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப வெயிலுக்கு அப்புறமா அந்த கிளைமேட் பார்க்கறதுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் எங்கே போக போகிறோன்னு. இப்போ பீச் போகிறோம். பீச் போயிட்டு அதுதான் ஆஸ் யூஷுவல் வெரி ரேண்டம் டே. அங்கே போயிட்டு நான் எதனா நடந்துச்சுன்னா ஐ ஷோ யூ கைஸ். அண்ட் இப்போ வந்துட்டு வந்து பஜ்ஜி சாப்பிட போகிறேன். ஓகே, தட்ஸ் இட். போகிற வழியிலே பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அண்ட் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அண்ட் அந்த கிளைமேட்டில் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரசிச்சுட்டு, பிகாஸ் சென்னை வெயில் வந்து அப்படி இருந்துச்சு தாங்கவே முடியாத மாதிரி. ஸோ இந்த கிளைமேட்டில் பீச் போனது வந்து செம ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் ஒரு இடத்துல நின்றுக்கவே மாட்டேன், அப்படியே ஆடிட்டே இருந்தேன் அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ எடுத்து முடிச்சுட்டு அண்ட் தென் வந்துட்டு அங்கேருந்து பக்கத்தில் அந்த ஸ்டால்லாம் போட்டிருப்பாங்கல்ல சாப்பிட்றதுக்கு, ஸோ அங்கே போயிட்டு வந்து சோடா அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு அப்படியே நைட்டு டின்னருக்கு வந்துட்டு நாங்கள் பார்சல் வாங்கிட்டோம். ஸோ சிக்கன் ரைஸ் பார்சல் வாங்கிட்டு கார்க்கில் உட்காந்து சாப்பிட்லான்றது தான் பிளானு. பட் அந்த சிக்கன் ரைஸ் செம்ம வஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஸ்டில் வேறு வழி இல்லாமல் அதை சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அண்ட் ரிட்டர்ன் பேக் டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கிளிப்பிங் தான் அது எல்லாமே. ஃபைனலி ஐம் பேக் ஹோம் ரைட் நவ். அண்ட் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரெண்டு ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். அது ரெண்டு ப்ராடக்ட் என்னென்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டு, அதுக்குள்ளே வந்து நம்ம எதாவது நம்மளோட மேக்கப் ரிமூவிங் மிசலார் வாட்டர் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் எதனா சீரம் போடுறீங்க அது போட்டு வச்சுக்கலாம், இல்லை உங்களோட ஃபேஸ் வாஷ் எதனா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னா, லைக் இதை எப்படி ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ சைட்டில் எப்படி ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நைட் க்ரீம்ஸ் எல்லாம் வந்து பாட்டிலில் இருக்கும். பாட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு டைமும் ஃபிங்கர் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நான் இது வாங்கினேன். அண்ட் இது சூப்பராக யூஸ் ஆகிட்டுருக்கு. என்கிட்ட இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இதோட ரிவ்யூ கொடுக்குறேன். அண்ட் அனதர் ப்ராடக்ட் வந்து ஒன் செகண்ட் யா அண்ட் அனதர் ப்ராடக்ட் வந்து இந்த லிப்ஸ்டிக் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ இதை தாண்டி என்கிட்ட கொஞ்சம் நிறையவே லிப்ஸ்டிக் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் தனியாக வச்சுருக்கேன். பட் இதில் பெருசுமே இருக்குது. இந்த ஸ்லாட்டில் வந்து கரெக்டாக வந்து 8 தான் பிடிக்கும் லிப்ஸ்டிக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட், இது ரெண்டு ப்ராடக்ட்டும் நான் மினிசோவில் வாங்கியிருந்தேன், சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வந்து நீங்களும் இது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸோ ஃபார் இன்றைக்கி என்னோடய டே எப்படி போச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் அவ்வளோ ஒரு ரேண்டம் சண்டே எனக்கு இப்படி தான் போச்சு. அண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத வந்து டூ லெட் மீனோ எனக்கு கமெண்ட் செக்ஷன் பிலோ, அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்லையும் எனக்கு பிங் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த காஸ்ட்யூமில் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபுல் சைஸ் பிக்சரும் போட்டுப்பேன். ஐ திங்க் இதுலேயுமே ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். And thank you so much for watching this video. Bye.